கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் இன்று மாலை ஆறு மணி முதல் நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது இதன்படி உணவுப் பொருட்கள் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பன்னிரண்டாக அதிகரித்துள்ளது இந்த நோய் பரவலை தடுக்க தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நேற்று அப்போது அவர் தமிழகம் முழுவதும் இன்று மாலை ஆறு மணி முதல் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார் இது குறித்த அறிவிக்கையை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ளது இதன்படி நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு வரும் ஒன்றாம் தேதி அதிகாலை ஆறு மணி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் இருந்து மக்கள் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் ஒவ்வொருவரும் மூன்றடி தூரம் இடைவெளியுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பொது இடங்களில் ஐந்து பேருக்கும் மேல் கூடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்கள் டாஸ்மாக் கடைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவை மூடப்படும் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்துகள் மெட்ரோ சேவைகள் வாடகை கார்கள் ஷேர் ஆட்டோக்கள் ஆட்டோக்கள் ஆகியவை இயங்காது மாநிலங்களுக்கு இடையே மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயான சேவைகளுக்கும் அனுமதி கிடையாது எனினும் அரசு துறை அலுவலகங்கள் வங்கிகள் ஏடிஎம்கள் நியாய விலை கடைகள் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் ஆம்புலன்சங்கள் செயல்பட உள்ளன ஆவின் பாலகங்கள் அம்மா உணவகங்கள் ஆகியவையும் செயல்படும் இதேபோல மருத்துவமனைகள் மற்றும் அது தொடர்பான சேவைகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பான பணிகள் ஊடக நிறுவனங்கள் ஆகியவை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளன உணவகங்கள் பார்சல்களை செய்து கொடுக்க மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன தேநீர் கடைகளில் மக்கள் கூடுவதற்கு அனுமதி இல்லை ஸ்விக்கி ஜொமாட்டா உபர் ஹீட்ஸ் ஆகியவை செயல்பட அனுமதி இல்லை சரக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன இன்றைய பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசு நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது மற்ற பள்ளி கல்லூரி தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அறுபது கோடி ரூபாய் நிதியுடன் கூடுதலாக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒரு உயிர் பலி கூட ஏற்படாத அளவிற்கு மாநில அரசு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் கொரோனா அச்சம் குறித்து தவறான பிரச்சாரம் செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்